இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தேவையை கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர் அப்பம். இந்த தயிர் அப்பத்துக்கு நான் வந்து அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். செய்யும் போது இதே மெத்தட்ல வந்து புளி தண்ணியை ஊத்தி நம்ம செய்யலாம். புளி தண்ணிக்கு நான் மெத்தட் சொல்லிடுறேன். இப்போ மொத்தம் 1:1 தண்ணி நம்ம ஊத்தணும். அந்த 1.5 வந்து முக்காவாசி புளி தண்ணியும் முக்கா வந்து பச்சத்தண்ணியும் நம்ம ஊத்தி செஞ்சுக்கலாம். இது நல்லா புளிப்பா காரமா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போறதுக்கு பதிலாக சில்லி ஃபிளேக்ஸா போட்டிருக்கிறேன். அப்ப வந்து பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட தயிர் அப்பம் செய்யறதுக்கு நான் வந்து கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலைய ஒரு 10-15 கருவேப்பிலையை போல கொஞ்சம் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து நம்ம இப்ப கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். நான் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸா சேர்க்க போறேன். ஏன்னா அப்போதான் நம்ம பசங்க வந்து எடுத்து போடாம சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வந்து சௌகரியமா இருக்கும். அதனால இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை ரொம்ப இப்போ வந்து நம்ம கருக விடக்கூடாது. நம்ம உடனே தயிர் ஊற்றணும். இதோட வந்து நம்ம இப்போ தயிர் ஊற்றிக்கணும். நான் வந்து தயிரை பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ மாவு 1/2 கிலோ அரிசி மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 கப்பு இருக்குது, அதாவது 3 டம்ளர் இருக்குது. அதுக்கு 3 டம்ளருக்கு 1 கப்புக்கு 1.5 அப்படின்ற அளவு 4.5 கப்பு நம்ம சேர்க்கணும். அதில் வந்து நம்ம 3 கப்பு தண்ணி, அதாவது இந்த பிளெண்ட் பண்ண தயிர் இருக்கு இல்லைங்களா, புளிச்ச தயிர், நம்ம பழைய தயிரெல்லாம் சேர்த்து வச்சு கூட நம்ம இதை நம்ம செஞ்சிக்கலாம். 3 கப்பு தயிர் நான் போட்டுக்கிட்டு மிச்சத்துக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். அவ்வளோ அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப ஃபுல்லாக தயிர் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப புளிப்பாயிடும். அதனால 3 கப்பு தயிர் ஊற்றிட்டேன். இப்போ 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 3 கப்பு நம்ம தயிர் ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து 1.5 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். 1.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம 1/2 கிலோ மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்தவொடனே நம்ம மாவை கொட்டலாம். அரிசி மாவு 1/2 கிலோ மாவு நான் கொட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய தயிர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம தயிர் தண்ணியெலாம் ஊற்றணும் இல்லைங்களா. இதோட வந்து நான் இப்போது 1/2 கேஜி அளவுக்கு நான் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொட்டிட்டு இங்கே நடுவில் மட்டும் லைட்டாக இப்படி ஒரு தடவை இப்படி கிண்டி விடுங்க லைட்டாக, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே நம்ம வந்து வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி விட்டு அதுக்கப்புறம் கிளறலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா இப்போது குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாவெல்லாம் நம்ம இப்போ வந்து கிண்டி விடணும் நல்லா. நான் வந்து இப்போ ஒரு கரெக்டான பாத்திரமாக வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிகினர்ஸாக இருந்தால் நல்லா பெரிய பாத்திரமாக கூட நீங்கள் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா உங்களுக்கு கிண்டி விட்டு காட்டுற பாருங்கள். நான் இப்போது அடுப்புலேருந்து இறக்கி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி இருக்கிறேன். நம்மளுக்கு மாவு வந்து 10 நிமிஷம் வெந்தவுடனே நம்ம அடுப்பில் வச்சு கிண்டணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இறக்கி வச்சு இங்கே பாருங்கள், நான் நல்லா எல்லாத்தையும் கிண்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் போல் இதை ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கை வச்சு நம்மளால் பிசைய முடியும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம அப்பம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாதி மாவை வந்து எடுத்து பேஷனில் வச்சுருக்கிறேன். பாதி மாவு வந்து நம்ம பேன்லேயே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் எதுவும் தெளிக்க தேவை கிடையாது. இதை நல்லா கை வச்சு
இப்போ நல்லா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தண்ணி எதுவும் போடலை, நல்லா கெட்டியாக வருது. நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் உதிர்ந்து உதிர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு இதை பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஓட்டிக்கிட்டே எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான் நம்மளுடைய தயிர் அப்பம் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கி நம்ம வந்து அப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன எலுமிச்சை, குட்டி எலுமிச்சை பழம் இல்லைனா ஒரு நெல்லிக்காய் அளவுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து 2 கை நைட்டாக எண்ணெய் வேணால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதை மாதிரி நம்ம எல்லா மாவையும் இதை மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இது நான் பாதி மாவு நான் பிசைஞ்சேன் இல்லைங்களா, இதில் வந்து டோட்டலாக இப்போது 25 அப்பம் போல் இதில் இருக்குது நான் பால்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல. மிச்ச மாவை திரும்ப நான் பேஷனில் எடுத்து கொட்டியிருக்கிறேன். இதையும் நம்ம அதே மாதிரி செஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு இது பூரி ப்ரெஸ்ஸில் நான் வந்து ஒரு பேப்பர் போட்டு பாலித்தீன் ஷீட் போட்டு எண்ணெய் போட்டு இந்த பாலை வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வேணாலும் அழுத்தி எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட பூரி ப்ரெஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டவரா வச்சு கூட அமுக்கிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வேணால் ஒரு டவரா வச்சு ஒன்று அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் வச்சு நம்ம டவரா இல்லைன்னா இது மாதிரி ஃப்ளாட்டாக தட்டு அதை மாதிரி வச்சு கூட நம்ம வந்து இப்படி அழுத்தி எடுக்கலாம். நல்லா அழுத்தமாக நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு கையிலேயே அமுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே வேணால் கூட அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எண்ணெயில் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தால் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. நல்லா பழக்கமாக இருந்தவங்களா இருந்தால் நீங்கள் 2-3 கூட போடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்தவனே திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து சாஃப்டாக நம்ம வந்து வேணும் அப்படின்னா நம்ம சாஃப்டாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நம்ம எப்படி வேணும், நமக்கு சாஃப்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கிறிஸ்பியாக வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அப்பத்தை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இது வந்து நான் வந்து இப்போது சாஃப்டாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கிறிஸ்பியாக வேணாலும், இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிடும், கிறிஸ்பியாக வேணாலும் எடுக்கலாம். நம்மளுடைய தயிர் அப்பம் ரெடி. நான் வந்து அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதே உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.